சப்பாத்தி பரோட்டாக்கு சைடு டிஷ் சாப்பிட்ற மாதிரி ஒயிட் குருமா ஒரு 10 நிமிஷத்துல எப்படி செய்யணும் பார்க்கலாமா. குக்கர் வச்சுக்கோங்கம்மா. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கங்க. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்தலாம். ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன ஸ்டார் பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி, தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/2 கப்பு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். 1 கப்பு பீன்ஸ் சேர்க்குறேன், ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடிசாக்காதீங்க. 1/2 கப்பு கேரட்டு, 1/2 கப்பு பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, காய் வந்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இந்த ஒயிட் குருமாவுக்கு வந்து நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாமா, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காய்ங்க வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்கிறீங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஒயிட் குருமா வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் 1 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன், இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து நல்லா குக்கர் மூடிடுங்க. 2 விசில் விட்டாலே போதுமா. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. இந்த ஒயிட் குருமாவுக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் தான் காரம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து அதிகம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 முடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே சேர்த்துக்கலாம். 1 6-7 பீஸ் முந்திரி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்கம்மா. பாருங்கம்மா, 2 விசில் வந்துச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, இது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான தீயில் வச்சுடுங்கம்மா. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்கம்மா, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூடவே கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. சப்பாத்தி பரோட்டாக்கு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒயிட் குருமா ரெடி. பவுல் வச்சுக்கலாமா. 1/2 கப்பு ரவா சேர்த்துக்கலாமா. பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் தேவையானது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. 1/2 கப்பு கெட்டி தயிர், புளிப்புள்ளாமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் உப்பி வரும். பாருங்கம்மா, நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா மசிய வச்சுடுங்க. 1 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கம்மா, இதை சேர்த்துக்கலாம். 1 குடமிளகாய் பொடியை நறுக்கினது, இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் குடமிளகாலாம் சேர்த்துக்குங்க. 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, இஞ்சி சீவல் கொஞ்சம். பாருங்கம்மா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கரம் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சமாக லைட்டாக, உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்கம்மா. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கம்மா, 5 நிமிஷத்தில் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து உப்பி வரும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தோசை எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்த அளவுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தவா வச்சுங்கம்மா, கொஞ்சமாக நெய் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நெய் வேணுனாலும் சேர்த்துக்குங்க, இல்லை எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்குங்க. மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது வந்து மெலிசா ஊற்றக்கூடாதுமா, கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். கையில் வந்து நெய் தேய்ச்சிக்குங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து வடை எப்படி செய்வோம் அந்த அளவுக்கு தட்டிக்குங்க. இதை எடுத்து இப்படி மேலே வச்சுடுங்க. இது மேலவே கொஞ்சமாக மாவு. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுக்கோங்கம்மா. சுற்றி நெய் சேர்த்துருங்க.
மேல வந்து தட்டு வச்சு மூடிடலாம் பாருங்கமா வெந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து திருப்பிறது வந்து பார்த்து திருப்புங்க நல்ல ஈஸியா வந்துரும் இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க குழந்தைகள் வந்து எல்லாரும் வந்து நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க சுத்தி லைட்டா நெய் சேர்த்துருங்கமா பாருங்கமா அடுத்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பிடலாம் அவ்வளவுதான்மா ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ஊத்தாப்போ ரெடி